முல்லைத்தீவு மாவட்டத்தில் யுத்த காலத்தின் போது கைவிடப்பட்ட இரண்டு விவசாய குளங்கள் நேற்று ஆய்வு செய்யப்பட்டன. முல்லைத்தீவில் யுத்த காலத்தின் போது நித்தகை குளம் மற்றும் குறுந்தூர் குளம் என்பன விவசாய நடவடிக்கைகளிலிருந்து கைவிடப்பட்டன. இந்த குளங்களை மாவட்ட அரசாங்க அதிபர், வடமாகாண விவசாய அமைச்சரின் அதிகாரிகள் நேற்று நேரில் சென்று ஆய்வு செய்தனர். நித்தகை குளம் என்பதான கைவிடப்பட்டிருக்கின்றதான இந்த குளம், அதன் கீழ் இருக்கின்றதான வயல் நிலங்கள் என்பவற்றை மீளவும் நாங்கள் பயிற்சியை உட்படுத்தும் பொருட்டாக இந்த குளத்தை நாங்கள் வந்து பார்வையிட்டு இருக்கின்றோம். இதன் மூலமாக நாங்கள் இதற்கான ஒரு அந்த குளத்தை மீளவும் நாங்கள் புனரமைப்பதற்கான செய்த திட்டத்தை நீர்ப்பாசன திணைக்களம், வடமாநிலத்துடைய நீர்ப்பாசன திணைக்களம் மற்றும் விவசாய பெருமக்களின் உதவியோடு இதை செய்வதற்காக நாங்கள் எண்ணியிருக்கின்றோம். நான் நினைக்கிறேன் 82 முற்பட்ட காலத்தில் இங்கே இருக்கிற மக்கள் இதை செய்து கொண்டு வந்திருக்கிறார்கள். அது திருத்த வேலைகள் மேற்கொள்ளப்பட்டு கொண்டிருக்கும் போது யுத்தம் ஏற்பட்டதால் அது நிறுத்தப்பட்டிருந்தது. எனவே பல நிலங்கள் வந்து இன்னும் செய்ய பண்ணப்படாமல் பாலடைந்து போயிருக்கின்ற இந்த நிலத்தை அந்த செய்ய பண்ணப்பட்ட மக்களுக்கு மீளவும் திருத்தி வழங்க வேண்டும் என்கின்ற ஒரு நோக்கத்துடன் எங்களுடைய மாவட்ட செயலாளருடைய உதவியையும் பெற்று நீர்ப்பாசன திலக்கடத்தினூடாக நாங்கள் அதை அபிவிருத்தி செய்து மக்களுக்கு வழங்குவதற்காக எண்ணியிருக்கின்றோம். இது இந்த குளத்தை புனரமைப்பு செய்து தந்ததன் பின்பு இங்கு உள்ள மக்கள் 34 பிறகு விவசாயம் செய்கையை மேற்கொள்ளுகிறோம். கொண்டாவைகள் இந்த வாழ்க்கை மேலோங்கும் என்று கேட்டுக்கொண்டோம். கிட்டத்தட்ட 1984 பின்னர் கைவிடப்பட்ட விவசாய நிலங்களை, யுத்தத்தின் காரணமாக கைவிடப்பட்ட விவசாய நிலங்களை மீண்டும் பயிற்சி நடவடிக்கைக்கு உட்படுத்துவதற்கு எமக்கு ஒத்துழைப்பு தருவார்களாக இருந்தால் எமது விவசாயிகளுடைய ஜீவனோபாயம் முன்னேறுவதற்கு ஒரு உந்து சக்தியாக இருக்கும் என தெரிவித்துக் கொள்கிறேன்.